அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுங்குகிறதான நம்முடைய தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களும் தேவைகளும் எல்லாம் அவருடைய சன்னிதானத்தை சந்திக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய சமூகத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் அவர் இந்த உலகத்திலே ஜீவித்து பரலோகத்துக்கு ஏறி போன அந்த வருஷத்திலிருந்து ஒரு 31 வருடங்கள், அதாவது 64வது ஆண்டு, ஏடி 64 என்று சொல்கிற சரித்திரத்தில் 64வது ஆண்டு ரோம அரசாங்கத்திலே சர்க்கஸ் மேக்சிமஸ் அப்படிங்கிற ஒரு கடை வீதியில் இருக்கக்கூடிய கடைகளை யாரோ சிலர் நெருப்பு வைத்து கொடுத்து விட்டார்களாம். அந்த கடை வீதி மாத்திரமல்ல, அங்க இருக்கக்கூடிய மிக பெரிதான ஸ்டேடியம், சாரியட் ஸ்டேடியம் என்கிற ஒரு ஸ்டேடியத்தையும் அவர்கள் தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள். கொளுத்தின பொழுது நாம் இப்பொழுது கொண்டிருக்கிற வசதிகள் போல இல்லாதபடிக்கு பழைய நாட்களில் அவர்கள் தீயை அணைப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. இப்போ நமக்கு வண்டி இருக்கிறது, கம்ப்ரஸர் இருக்கிறது, வாட்டர் பம்ப் இருக்கிறது, ஹெலிகாப்டர் இருக்கிறது, பல வகைகளை கொண்டு வந்து நீரை பாய்ச்சி அந்த அக்னியை அவர்கள் அணைக்க முடியுமானால் அந்த காலங்களில் அது கிடையாது, அந்த வசதி கிடையாது, எல்லாம் எரிந்து சாம்பலானது. ஏறத்தாழ சில நாட்களுக்குள்ளதாகவே அந்த பட்டணங்களிலே 90% எரிந்து சாம்பலானதான். அப்பொழுது அங்கு உள்ள ஜனங்கள், ரோம ஜனங்கள், நீரோ என்கிற அந்த மன்னரை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், ராஜாவானவர் இந்த தேசத்தை மறுபடியும் புதுப்பிப்பதற்காக இந்த ஒரு சூழ்ச்சியை செய்து நம்மளுடைய எல்லா கட்டடங்களையும் அவித்து போட்டார் என்று சொல்லி அவர் ராஜாவை, நீரோவை அவர்கள் குற்றம் சாட்டினார்களாம். அந்த சூழ்நிலையில் இந்த நீரோ தன்னோட தன்மை விழுந்த இந்த அவப்பெயரை, கெட்ட பெயரை மாற்றப்படுவதற்காக, எப்படியாவது தப்பித்துக் கொள்வதற்காக அவர் காரணம் தேடின பொழுது, புதியதாக வளர்ந்து வருகிற கிறிஸ்தவம், 31 வருடங்களே ஆன இந்த கிறிஸ்தவம் சிறிதளவில் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினரை மேல் அவர் தன்னுடைய கவனத்தை திருப்பி 2 லாபங்களை எடுத்துக்கொள்வதற்கு அவர் பிரயோஜனப்படுத்திக் கொண்டார். ஒன்று, கிறிஸ்தவர்களை அழித்து விடலாம். இன்னொன்று, தன் மீது விழுந்த அந்த கரையை போக்கி விடலாம் என்று சொல்லி அவர்களை குற்றம் சாட்டி தன்னுடைய தோட்டத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் இருள் நேரங்களிலே, சாயந்தரமான சூரியன் அஸ்தமித்ததுக்கு பின்னதாக கிறிஸ்தவர்களுக்கு தண்டனையாக அவர்களே கொண்டு வந்து எரித்தார். தோட்டத்திலே வைத்து கிறிஸ்தவர்களை, யாரெல்லாம் கிறிஸ்தவருடைய நாமத்தை சொல்லுகிறார்களோ, கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களை கொண்டு வந்து தன்னுடைய தோட்டத்திலே ஒரு வெளிச்சத்திற்காக கிறிஸ்தவர்களை எரித்தார். ஹி வாஸ் டார்ச்சிங் த கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில நான் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் அநேக கிறிஸ்தவர்களை இப்படி தன்னுடைய தோட்டத்துக்காக எரித்து 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 கிறிஸ்தவர்களை ஒரு பக்கம் அழிப்பதற்கும் இன்னொரு பக்கம் தன்னுடைய நீதியான தண்டனையை இந்த ஜனங்களுக்காக கொடுக்கிறதாக அவர் ஏறெடுத்துக் கொண்டிருந்தார். மெஜாரிட்டி கிடையாது அந்த, இப்பொழுது நமக்கு எப்படி மெஜாரிட்டி இல்லையோ அதே போல அந்த நாட்களிலே மிக சொற்பமான அந்த கிறிஸ்தவ கூட்டத்திற்கு கேட்பாரற்ற கவர்மெண்ட்லே அவர்களுக்கு பிரதிநிதி கிடையாது, வேற ஜனங்களும் கிடையாது, அவர்கள் எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு கட்டளையும் கிடையாது, எதிர்ப்பதற்கு திராணியும் கிடையாது. இப்போ மிக சொற்பமான மைனாரிட்டியாக இருந்த அந்த ஜனம் வேறு வழி இல்லாதபடிக்கு அவர்கள் ஜெபிப்பது மாத்திரமே அவர்களுக்கு கடமையாக இருந்தது. ஆனால் சரித்திரம் என்ன நடந்தது, அதே ரோம சாம்ராஜ்யத்திலே 380வது ஆண்டிலே கிறிஸ்தவ நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நாடு வளர்ச்சி அடைந்து விட்டது. மிக சொற்பமாக இருந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த நீரோ மன்னன், அவனுடைய நாடே கிறிஸ்தவமாய் மாறி போனது சரித்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தியோடோசியஸ் என்கிற அந்த ராஜா 380வது ஆண்டிலே ரோம அரசாங்கம் ஒரு கிறிஸ்தவம் அபிஷியல் ரிலீஜனாக அதை
பிரகடனப்படுத்தினார் என்று சொல்லி சரித்திரம் சொல்வது. அழுக்கி நினைக்கிறவர்களை தேவன் தூளாக, அதாவது கருவியாக பயன்படுத்துகிறார். காந்தி சொன்னாரு, கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிருங்க, அப்படியே விட்டுருங்க, அவங்களை ஒன்றும் பண்ணிடுறாங்க, அவங்களை அடக்காத, அவங்கள வந்து நீ நொறுக்கணும்னு நினைக்காத, நீ அவங்கள வந்து அழிச்சிடணும்னு நினைக்காத, நீ நினைச்சினா அது பெருகுவ அப்படின்னு சொன்னார். அதுக்கு உதாரணமாக சொன்னது மூட்டைப்பூச்சியை சொன்னார். அவங்க மூட்டைப்பூச்சி மாதிரி அவர்களை நீ கொள்ளணும்னு நினைத்தால் என்ன நடக்கும்? மூட்டைப்பூச்சி, நம்ம வீட்டில் மூட்டைப்பூச்சி எப்படி நம்ம அழிப்போம்? நசுக்கி அழுகின அதை கொலை செய்தீங்கன்னா இன்னொரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை பூச்சி ஒரு 100 மூட்டை பூச்சியாக இருக்கும். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு முட்டை ஏறும். அதனால தான் மூட்டை பூச்சி அடிக்கும் பொழுது அதை அப்படியே பத்திரமாக பிடிச்சி மண்ணில் தூக்கி போட்டுருவாங்க, அல்லது அதை டேப்பு நம்ம செல்லோட்டையை போச்சு அதை ஒட்டி தூக்கி வெளியே போட்டுடணும். அதை நீங்கள் நசுக்கி அது ரத்தம் வெளியே வந்து விட்டால் ஒரு முட்டை பூச்சி நீங்கள் கொண்டுனீங்கன்னா அதுலேருந்து 1000 மூட்டை பூச்சிகள் பிறந்து விடும். அதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னார் காந்தி சொன்னார். நீங்கள் வந்து மூட்டை பூச்சி மாதிரி இருக்க கிறிஸ்தவர்களே நீ அவன் நசித்து விடாத, அழித்து விடாத, அவர்களை நீ எப்பொழுது நொறுக்க ஆரம்பிக்கிறியோ இன்னும் அதிகமாக அவர்கள் பெருகுவார்கள் என்று சொன்னார். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்திய தேசமும் நாமும் கடந்து சென்று கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 2:3 வசனங்களை எடுத்தவர்கள் வாசியுங்கள். சகோதரரே, இந்த பலவிதமான சோதனைகள் ஆகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து எந்த சூழ்நிலையிலும் தேவனானவர் உலகத்திற்கு தன்னுடைய ஜனங்களுக்கு உபத்திரவ காலத்தை, நெருக்கடியின் காலத்தை, சூழ்நிலையை அவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னார். அந்த காலங்கள் தேவனை நாம மகிமைக்கு என்று அதை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். உபத்திரவ காலங்கள் வரும் பொழுது, நெருக்கடியின் காலங்கள் வரும் பொழுது 2 வகையிலே அது பயன்படுகிறது. ஒன்று, கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தினை வளர்கிறார்கள். இரண்டாவது, அவர்கள் பெருகிறவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்குள்ளே உபத்திரவ காலமும் நெருக்கடி காலமும் வரும் பொழுது முதலாவது அவர்கள் விசுவாசத்திலே இன்னும் அதிகமாய் பலப்படுகிறார்கள், இரண்டாவது அவர்கள் வளர்கிறவர்களாய் பெருகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலே 312 பக்கம் page 3, 1, 2 யாக்கோபு 2:3 வசனங்கள், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உபத்திரம் வரும்பொழுது நமக்கு சந்தோஷமாயிருக்கான்னா சந்தோஷமாயில்லை. ஏன் நமக்கு சந்தோஷமாயில்லைன்னா அதனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வது அல்ல. டாக்டர்கிட்ட போய் நம்ம ஊசி போட்டுக்கிறோம்னு சொன்னா நமக்கு அந்த நேரம் தெரிந்து எழுத்துக்கு ஊசி நாம் அனுமதிக்கிறோம். நான் நாளைக்கு சுகமடைய வேண்டும், எனக்கு அந்த வியாதி போக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புவது நிமித்தமாய் அந்த சோதனையை, அந்த கஷ்டத்தை நாம் சகித்துக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்ற வார்த்தையை கவனியுங்கள். நீங்கள் பல விதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது இந்த சோதனையானது விசுவாசத்தின் பரீட்சையை, பொறுமையை உண்டாக்குகிறது, அமைதியை உண்டாக்குகிறது, பொறுமையாக நாம் இருப்பதற்கு அது கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்கிறார். பூரண கிரியை அது உண்டாக்குகிறதாம். மிகுந்த சந்தோஷமாக நான் அதை எண்ண வேண்டுமாம். நமக்கு ஒரு கேள்வி வரும், சோதனை எல்லாம் தேவன் அனுமதிக்கிறதா என்று சொன்னால் 2 விதமான சோதனை இருக்கிறது. தமிழ் வார்த்தையில 2க்குமே அது ஒரே வார்த்தை தான், சோதனை. பரீட்சை சோதனை 2 இருக்கிறது. பரீட்சை சோதனை, அதாவது நாம் செய்த ஒரு தவறுக்கு பெற்றுக்கொள்கிற விளைவு, அது வந்து பிரச்சனை. படித்து அடுத்த லெவலுக்கு போவதற்காக நாம் தயாராய், பரீட்சைக்காக என்னுடைய தகுதியை சோதிப்பதற்காக நிற்கக்கூடிய அந்த சோதனை, அது பரிசோதனை. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நமக்கு வந்திருக்கிறது நாம் செய்த தவறினாலே வந்த சோதனையா, எந்த தவறும் செய்யாதபடிக்கு நம்மீது திணிக்கப்பட்ட சோதனையா என்பதை நாம் முதலாவது வகையறுக்க வேண்டும். நாம் செய்த தவறினாலே நாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் எவ்வளவு விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணினாலும், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினாலும், விழுந்து பிறண்டாலும்,
அந்த பிரச்சனை ஒன்றும் நடக்காது, அதை நீங்கள் சரி செய்ய வேண்டியது. தவறை சரி செய்து கொண்டு தேவனிடத்தில் வரும்பொழுதுதான் நாம் அதற்கு பரிகாரத்தை, நன்மையை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். அதை நாம் சோதனை சோதனை என்று சொல்லிக்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அதை நாம் நமக்காகவே இழுத்துக் கொண்டது. அதே அதிகாரம் 13-14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13-14 வசனங்கள், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதீர்கள். நீங்களா 60 கிலோவுக்கு பெட்டியை கட்டிக்கிட்டு ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார்னு ஏர்போர்ட்ல நின்று ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்? அவங்க சொல்லியிருக்கிறாங்க 30 கிலோ தான் உங்களுக்கு அளவுடுன்னு. நீங்க 60 கிலோ கட்டிட்டு போயிட்டே ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார்னா அது வந்து நாம செய்த தவறு. எதை செய்ய வேண்டுமோ அதில் நேர்மையா இருக்க வேண்டும், சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். சட்டத்துக்கு கீழ்ப்படைந்து அதன்படி செய்த பொழுது அதை மாறி ஒருவர் நமக்கு மீறி செய்யும் பொழுதுதான் அது நம்முடைய விசுவாசத்திற்கு வருகிற அது சோதனையா இருக்கிறது, அதாவது பரீட்சையா இருக்கிறது, அது டெஸ்ட். அதுல ஒரு எக்ஸாம்ல நாம் எழுதும் பொழுது அந்த பரீட்சையில நாம் பாஸ் பண்ணும் பொழுது நமக்கு அடுத்த ப்ரொமோஷன் வருகிறது. படிக்காமே இப்ப உட்காந்துட்டு ஆண்டவரே என்ன பாஸ் பண்ணும் பாஸ் பண்ணும் பாஸ் பண்ணணும், பக்கத்துல பேப்பரை இப்ப காப்பி அடிக்கலாம், அவனுக்கு காட்ட மாட்டேங்கிறான்னு போனோம்னா அது தேவனுடைய குற்றம் அல்ல, அது தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், மத்தேயு 5:10-12 முடிய. உங்களுக்கு பரிசுத்தப்பட வேண்டியது, அது வேற சோதனை. அதை கொண்டு வந்து தேவனே நீ சோதிக்கிறார் என்று சொல்வதற்கு எந்த காலத்திலும் வேதமும் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுடையதுதான் பரலோக ராஜ்யம் என்று சொல்கிறார். நீதி நிமித்தம் நீதியாய் வாழ்வதனாலே எனக்கு துன்பம் வருகிறது, நீதியாய் நான் இருப்பதனாலே எனக்கு பிரச்சனைகள் வருகிறது, நேர்மையை நான் கடைபிடிப்பதனாலே எல்லா உலகமும் என்னை பயக்கிறது என்று சொன்னால் அவர்களுடையதுதான் பரலோக ராஜ்யம் என்று ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நமக்கு கன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார். என் நிமித்தம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் அதுதான் பாக்கியம் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தின் நாட்களில் தான் நான் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தேவனுக்கு என்று நிற்பதற்கு, இப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக நிற்பதற்கு, தொழித்து நிற்பதற்காக, கொழுந்து விட்டு எறிவதற்காக ஒரு காலகட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிற நாட்கள் நமக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். நீதி நிமித்தம் துன்பப்பட போகிற ஒரு நாட்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு நாட்கள், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், அவரை பற்றி கொண்டிருக்கிற நிமித்தம், அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது நிமித்தம், சுவிசேஷத்தை எடுத்து பறைசாற்றுகிற நிமித்தம், உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் நமக்கு என்ன கிடைக்கிறதா? பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு நாட்களை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் என்ன பண்ண வேண்டுமா? சந்தோஷப்பட வேண்டும். இவ்வளவு நாள் நமக்கு கொடுக்கப்படாத ஒரு, இவ்வளவு நாள் நமக்கு பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை? கொள்கை பிரச்சனை. நீ சரியில்லை நான் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் பிராண்டி கொண்டு ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருந்தவர்களுக்கு மற்றவர்களை பற்றி சுவிசேஷம் எடுத்துச் சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் இப்பொழுதோ ஒற்றுமையை பெற்றுக் கொள்ளவும், சத்தியம் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும், தங்களுடைய தவறுகளை புரிந்து கொள்ளவும்
நாட்களை தேவன் அனுமதித்து இருக்கிறார். நாம வந்து பூலோகத்தில் இருக்கிறோம், அதை மறந்து போகக்கூடாது. நாம் இருக்கிறது பரலோகம் அல்ல, நாம் பூலோகத்தில் இருக்கிறோம். பொய்யான தகவல்களை கேட்டு கேட்டுதான் இந்த காதுகள் மறந்து போய்விட்டது. நடக்கிற நான் நடக்கிற இடங்கள்லாம் உங்களுக்கு சொந்தமாகும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வெறுங்காலே நடந்து போய் தெரிகிறது. முடிந்து போன காரியங்களையும் நிறைவேறின காரியங்களையும் தனக்கு என்று சொல்லி அவைகளை கேட்டுக்கொண்டு வருவதனாலே தவறான போதனைகளுக்குள்ள கிறிஸ்தவம் முழுகி கிடக்கிறது. இது பரலோகம் அல்ல, பூலோகம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். பூலோகம் யாருடையது? தேவனுடையது அல்ல, பிசாசினுடைய ஆளுகையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் தேவனுடைய இடத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் பூலோகத்திலே இருக்கிறோம். அப்பொழுது நிச்சயமாக பூலோகத்தின் ஜனங்களும் தேவனை பெற்றுக் கொள்ளாத ஜனங்களும் நமக்கு எதிரிடையாகத்தான் இருப்பார்கள். 1 தீமோத்தேயு 2:2-3 வசனங்களை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2:2-3 2 தீமோத்தேயு 2:3 இந்த பூமியில நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் நிம்மதியாய் சுகமாய் வாழ வேண்டும் என்றால் போராடிதான் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். நம்மை தேடி வராது, நமக்கு என்று உரிமை கொடுக்கப்படாது. நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும், கொடுக்கப்பட்ட கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அதற்கான சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் வேண்டும் என்று சொன்னால் ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ள யாவருக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டிய கடமை பெற்றிருக்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிறது அதுதான். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். எனக்கு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய அதிகாரிகளுக்காக என்னுடைய ராஜாக்களுக்காக நான் ஜெபம் பண்ணால் அவர்கள் மனம் திரும்புவதற்காக அல்ல, நம்முடைய சமாதானம் நமக்கு வேண்டும் என்பதற்காக. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் தேவனை நாம் கொண்டிருக்கும் பொழுது, அவரை நாம் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் நம்மை நிந்தித்தார்கள் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு பாக்கியம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு சாக்கியம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை நாம் பற்றிக்கொண்டு இருக்கும் பொழுது ஐயோ என்று சொல்லி நாம் ஓடி விசுவாசத்தை மறுதளிக்கிற கூட்டமாக இல்லாதபடிக்கு நித்திய நித்தியமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற என்ன காரியத்தின் நிமித்தமாய் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். எதற்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார், ஏன் நான் இருக்க வேண்டும்? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 3:12 துன்பப்படுவார்கள். துன்பப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய சமூகத்திலே நாம் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அதை அபியாசப்படுத்தும் பொழுது அதை நாம் செயல்படுத்தும் பொழுது அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அதன்படி நடக்கும் பொழுது அதன்படி நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைத்த பொழுது நிச்சயமாய் உலகம் நம்மை பகைக்கும். உலகம் பகைக்கிறதல்ல, சொந்த குடும்பம் நம்மை பகைக்கும், சொந்தக்காரர்கள் பகைக்கிறார்கள், சொந்த ஜனம் நம்மை பகைக்கும். ஏன்னா நீ கிறிஸ்துவை போல நீ வாழ ஆரம்பித்திருக்கிறாய், கிறிஸ்துவை போல உண்மையானவனா இருக்கிறாய், கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவனா இருக்கிறாய், கிறிஸ்துவை போல சுவிசேஷத்தை எடுத்துச் சொல்லுகிறாய், கிறிஸ்துவை போல மற்றவர்களுக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறாய். ஆகவே உன்னுடைய சொந்த ஜனம் உன்னை நிச்சயமாய் துன்பப்படுத்தும் என்று சொல்கிறார். ஆனால் துன்பப்படுத்தப்படும் பொழுது நாம் என்ன பண்ணணுமா? சந்தோஷமாக சிரிச்சிருக்கணும், சந்தோஷமாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாய்ப்பு
நான் சுவிசேஷத்தை சொன்னது நிமித்தமாய், உண்மையாக இருக்கிறது நிமித்தமாய், உண்மையாக நான் வேலை செய்வது நிமித்தமாய், உண்மையாக ஊழியம் செய்வது நிமித்தமாய் தேவன் எனக்கு இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், இதை விட வேற பாக்கியம் எனக்கு இல்லை என்று சொல்லி சந்தோஷமாய் நாம் அதை பெற்றுக்கொள்கிற ஒரு கிருபையை நாம் அடைந்திருக்கிற இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 15 அதிகாரம் 18-19 வசனங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நம்ம வந்து தனியா நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நமக்கு பிரச்சனைகள் தான். நாங்க அதை வணங்க மாட்டோம், இதை வணங்க மாட்டோம், போய் சொல்ல மாட்டோம், இதை செய்ய மாட்டோம், இதுக்கு கீழ்படிய மாட்டோம். வசனம் என்ன சொல்றது அதை தான் நாங்க செய்வோம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நாங்க கீழ்படிய மாட்டோம். எங்களுடைய தேவன் எதை சொல்லி இருக்கிறாரோ அதை மாத்திரம் தான் நாங்க செய்வோம்னு சொல்லி நிற்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு எதிராக ஜனங்கள் வரதான் செய்வார்கள். நமக்கு எதிர்ப்பு வேண்டாம்னு சொன்னா அந்த பக்கம் போய் நிற்க வேண்டியதான். அந்த பக்கம் போன என்ன நடக்கும், நம்முடைய ஜீவனை நாம் இழந்து விடுகிறோம். நித்திய ஜீவன் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக் கொண்டு நிற்க வேண்டியது அவசியம். 25 நம்ம வேலை பார்க்க ஆரம்பிக்கிறோம், 50-55 வரைக்கும் வேலை பார்க்கிறோம். இதுக்காக சுகமா வாழணும், எவ்வளவு நாள் சுகமா வாழ்ந்துருவோம், இன்னொரு 10 65-70 வரைக்கும் சுகமா வாழ்ந்துடும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அந்த 15-20 வருடங்களுக்காக 25-30 வருடங்கள் நாம் உழைக்கிறோமே, நித்திய நித்தியமான காலங்கள் வாழ்வதற்காக எத்தனை நிமிடங்களை நாம் உழைக்கிறோம். 5 சபைக்குள்ள வந்து உட்கார முடிய மாட்டேங்குது நமக்கு, அரை மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, 1 உட்கார்ந்து தியானிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நித்திய நித்திய ஆசீர்வாதம் வேணும்னு நம்ம புலம்புறதற்கு ரெடியா நிற்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 21 17 வாசிங்க. 12:17 அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், வாசிங்க, எல்லாராலும் பறிக்கப்படுவீர்கள் உங்கள் தலைமையில் தெரிந்திருக்க வேண்டும். நீங்க வேணா அவங்க பிரதர் சிஸ்டர் சொல்லிக்கலாம், ஆனா பிரதர் சிஸ்டர் அவங்க கிடையாது. யார் இந்த கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்கிறார்களோ, யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்களோ, யாரெல்லாம் மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறவாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தினாலே பிறந்தவர்களோ, அவர்கள்தான் நமக்கு சகோதரர்களும் சகோதரிகளும் ஆயிருக்கிறார்கள். பிறக்காதவர்களை நீங்கள் சகோதரர் சகோதரி என்று சொல்லும் பொழுது அந்த உரிமையை ஒரு இடத்திலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக பகைக்கப்படுவீர்கள் என்பதை தான் தேவன் நமக்கு சொல்கிறார். 6 லூக்கா 6:22 வாசிங்க. பொல்லாதவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு பாக்கியம் கிடைக்கிறதாம். எப்படி இதெல்லாம் நமக்கு கவனிக்கும் பொழுது பாருங்க, 22 வசனம், 6:22, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் போது, உங்கள் நாமம்னா நாம் வைத்திருக்கிற அதிகாரம், நாம் எந்த அதிகாரத்தை நாம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த அதிகாரம் உங்களுடைய நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். உங்களுடைய நாமம்னா நம்முடைய பெயர் அல்ல, நாம் வைத்திருக்கிற அதிகாரம், அந்த அதிகாரத்தை கூட அவர்கள் வந்து பொல்லாதது என்று சொல்லி உங்களை நிந்தித்தார்கள் என்று சொன்னால் நமக்கு பாக்கியம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நன்மை பாருங்க. ஆதி கிறிஸ்தவர்கள் ஆரம்ப நாட்களிலே அனுமதிக்கப்பட்ட அந்த உபத்திரவங்களும் அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்பட்ட வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஒரு காலங்களையும் தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால்
எவ்வளவு ஒரு நன்மையான பாக்கியசாலிகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மார்க் 13:9 கூட வாசிக்கலாம். 13:9 நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள், என்னிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாங்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். ஜெப ஆலயங்களிலே உங்களை அடிப்பார்கள், என்னிமித்தம் அதிகாரிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியம், நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது அப்பா வந்து பிரசங்கம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து பேசும்பொழுது நான் அடிக்கடி நினைச்சிட்டே இருப்பேன், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நம்ம வந்து நிச்சயமா போயிட்டு அடிக்கணும், நிச்சயமா வந்து எப்படி இது அவங்க அடிச்சாலும் எப்படி அவங்களை துன்புறுத்தினாலும் நம்ம வந்து கடைசி வரைக்கும் மாறிடக்கூடாதுன்னு நான் அந்த 6வது 7வது படிச்ச அந்த சமயம் நல்லா ஞாபகம் இருக்கு. ரொம்ப ஒரு வைராக்கியமா அப்படி நினைத்து கொண்டே இருப்பேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலம் வருமா அப்படி நாங்க நினைத்தோம். ஆனால் இப்பொழுது அது நடப்பதற்கு வாய்ப்புகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். 13வது வசனத்தை கூட அதுல பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம், மார்க் 13:13, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவன். எல்லாரும்னா அது யாரெல்லாம்? எல்லாரும். அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, பெற்றோரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டது நிமித்தமாய் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். சத்தியத்தை நாம் அறிந்து சத்தியத்தை பிடித்து சத்தியத்தை பற்றி கொண்டு நிற்கும் பொழுது சத்தியத்திற்காக நீ நிற்கிறாயே என்று சொல்லி அவர்கள் நம்மை நிந்திப்பதற்கு ஏதுவாகும். சத்தியத்தை அறியாதவர்களாய் ஒரு கணவனோ, சத்தியத்தை அறியாதவளாக ஒரு மனைவியோ, சத்தியத்தை அறியாத ஒரு பிள்ளையோ பெற்றோரோ இருந்தால் இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாக கடந்து வந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் பற்றி கொண்டு நிற்க வேண்டியது ஒரு பெரிதான ஒரு பாக்கியம். இன்னொரு ஒரு நல்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நான் அடிக்கடி இந்த வாய்ப்பு எதிர்பார்ப்பதற்கு காரணம் என்ன என்பதை நான் சொல்றேன். எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாசத்துல எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? இல்ல, அவர் என்ன பண்றாரு? பக்கத்துல வீட்டில் இருக்கிறார். இயேசுக்கு அந்த பிதாவுடைய வலது பாசத்துல உட்கார்ந்து இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார். ஆனா ஒரு நல்ல ஒரு தருணத்துல அவர் எந்திரிச்சு நிற்கிறார். அது எந்த தருணம் பாருங்க, அப்போஸ்தலர் 7:56. ஒரு சீஷன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறான் என்பதனாலே, நேர்மையாக வாழ்கிறான் என்பதனாலே, அவரை பறைசாற்றுகிறான் என்பதனாலே, சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் என்பதனாலே ஜனம் அவரை பிடித்து கல்லெறிந்து அவரை கொலை செய்து கொண்டிருக்கிறது. கொலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவன் ரத்தம் வடிந்து மறிக்கும் தருவாயிலே அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு என்று கூப்பிட்ட பொழுது அவன் பார்க்கிற அந்த காட்சி என்ன? இதோ பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் எப்படி இருக்கிறாராம் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். இவ்வளவு அழகா அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவர் உட்கார்ந்திருக்கவில்லை, எழுந்திருந்து உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவர் துன்பப்படும் பொழுது கஷ்டப்படும் பொழுது அவருக்கென்று நாம் உபத்திரவ காலங்களில் கடந்து வரும் பொழுது அவர் நமக்காக எழுந்து நின்று நம்மை வரவேற்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் நமக்கு வந்திருக்கிறார். முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். ஏதோ யாரோ சொன்னாங்க, நாங்க கேட்டோம், இயேசு ரட்சகர்னு சொன்னாங்க, நாங்க ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் சொன்னாங்க, என்னென்னமோ பண்ற இதுலயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, எடுத்துக்கிட்டோம். அப்படிலாம் கடவுளுக்கு செய்யறதல்ல. விசுவாசம் என்பது உணர்ந்து வர வேண்டும், ஞானஸ்நானம் என்பது உணர்ந்து எடுக்க வேண்டும். ஒண்ணுமே தெரியாம கூட்டத்தோட கூட்டமா நாங்களும் எடுக்க சொன்னாங்க எடுத்துட்டோம், அவர் சடங்குன்னு சொன்னாங்க எடுத்துட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாம போன விதத்துல யாரையோ தாலி தாலி கட்டிட்டு கூப்பிட்டு வந்த மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாது. கல்யாணம் என்பது உணர்ந்து செய்து யோசித்து தீர்மானித்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஞானஸ்நானத்தை உண்மையாய் உணர்ந்து எதற்காக என்பதை உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிந்த பொழுது விசுவாசத்தை பற்றி கொண்ட பொழுது அந்த நிமிஷத்துல என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் என்று சொல்லி உணர்ந்து ஒருவன் எடுத்த பொழுது அவனுடைய பாவங்கள் அங்கு மன்னிக்கப்படும்.
பாதையிலே உங்களை கொண்டு வந்து விட்டார். ரட்சிப்பின் பாதையை நான் துவங்கிவிட்டேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. ஞானஸ்நானம் பெற்ற பொழுது நாம் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது அந்த ரட்சிப்பின் பாதையிலே கடைசி வரைக்கும் போகும் பொழுது என்னுடைய ரட்சிப்பு நிறைவு பெறுகிறதா இருக்கிறது. முடிவு பரிந்தம் நிலையில் இருக்கும் பொழுது நடுவில் அநேக சிக்னல்கள் வரும், அநேக ஆக்சிடென்ட்கள் வரணும், அநேகர் நம்மை வழி மாற்றுவார்கள், அநேகர் வேற வேறு வழியை காண்பித்துக் கொடுப்பார்கள். இது லெப்ட் போகும் ரைட்டு போகும் என்று சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் உங்களுடைய பாதை எது என்கிற வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பிடித்துக் கொண்டு ஒழுங்காய் கடைசி வரைக்கும் நம்முடைய பிரயாணத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பை முழுவதுமாய் பெற்றுக்கொள்கிறோமா? ஏன் நாம் நிலைநிற்க வேண்டும் விசுவாசத்திலே? எதற்காக நாம் பிடித்து நிற்க வேண்டும்? இவ்வளவு பாடுகளும் இவ்வளவு கஷ்டங்களும் போராட்டங்களும் உபத்திரவங்கள் வந்தாலும் நீங்க பிடிச்சு நில்லுங்கள் சொல்றதுக்கு காரணம் என்ன? மல்கி எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 1106வது பக்கம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. என்ன அழகாக சொல்றாங்க, நீங்கள் நிர்மூலமாகவில்லை. எந்த மனுஷனும் நம்மை அழித்து விட முடியாது, எந்த மனுஷனும் நம்மை நிர்மூலமாக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அசையாக தேவன் நமக்கு இருக்கிறார். நிர்மூலமாக்க முடியாத அளவிற்கு, நம்மை பாதுகாக்க அளவிற்கு மாறாத தேவன் நமக்கு இருக்கிறதுனாலே நாம் அசைக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லை. தைரியமாய் நிற்க முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் என்னை கொண்டு மகிமைப்படுவார். தேவன் என்னை கொண்டு ஒரு காரியத்தை தீர்மானித்திருக்கிறார், அதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்கிற ஒரு ரீதியிலே அசைக்க முடியாத ஒரு தேவனை நான் பெற்றுக்கொண்டு நிற்கும் பொழுது நாம் பயப்படாதபடிக்கு கலங்காதபடிக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் மாறாதவராய் இருக்கிறார், ஆகவே நான் நிர்மூலமாக்கப்படுவதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 10 நான் வாசிக்கிறேன். 849, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு மகத்துவமான தேவனே, நாம் தொழுது கொள்ள பாருங்கள். அவர் நமக்கு அறிவிக்கிறார், நம்மை ரட்சிக்கிறார், நமக்கு விளங்கப்படுகிறார். வார்த்தையை சொல்வது மாத்திரமல்ல, நம்மை மீட்டெடுக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு அதை பிரஸ்தாபப்படுத்துகிறாரோ. அப்பேற்பட்ட அசைக்க முடியாத தேவன் நமக்கு இருக்கும் பொழுது அவர் டிக்ளேர் பண்றாரு, எனக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு கடவுள் கிடையாது, எனக்கு பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு கடவுள் கிடையாது. நீங்க வேணா உருவாக்கி ஒருத்தர் கடவுள் சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் அது மகிமைப்படுத்தாது, உங்களுக்கு எதையும் அதை அறிவிக்காது, உங்களுக்கு அதை ரட்சிக்காது, உங்களுக்கு அதை பிரஸ்தாபமும் படுத்தாது. நீங்க தான் தூக்கிட்டு போகணும், நீங்க தான் கடவுளும், நீங்க தான் வெள்ளையாக்கணும், நீங்க தான் கருப்பாக்கணும், நீங்க தான் அதை மறைச்சு வைக்கணும், நீங்க தான் அதை தேடணும், நீங்க தான் போலீஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். ஒன்றும் நடக்காது. ஆனால் நான் தேவனாய் இருக்கிறேன், நான் மாறாதவராய் இருக்கிறேன், என்னுடைய மகிமையின்படி இன்னுமே இதுக்கு முன்னதாகவும் யாரும் இல்லை, இதுக்கு பின்பதாகவும் யாரும் இல்லை என்று சொல்கிறார் யெகோவா தேவனாகிய சர்வ வல்லவர் சொல்கிறார். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சியம் என்று கர்த்தர் சொல்கிறார். 33வது அதிகாரம் 22 வாசிங்க. அவசியம் இல்லை, அவர் எழுதி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் உங்களுடைய கட்டளை, இதுதான் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நியாயாதிபதி, நியாய பிரமாணிகர், அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பற்றி கொண்டு நிற்கிற முதலாவது காரியம். இரண்டாவதாக நான் ஏன் அசைக்க முடியாமல் இருக்கணுமா? 2 கொரிந்தியர் 1:17 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:17
பதினேழாவது வசனம், இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ, 246 பக்கம், அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல, ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவர்களை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனோ, நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. என்னாலும் சில்வானாவினாலும் தீமத்தையினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். எங்களால் தேவனுக்கு மகிமை உள்ள மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எத்தனை தடவை நம்ம யோசிச்சிருக்கோம், ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க கிடவுது, ஆம் என்றும் ஆமேன் என்று எங்களுக்கு பதில் தாரும் அப்படின்னு என்ன இருக்கும், வாய்ப்பாடா சொல்லிருக்கிறோம், என்னக்கா யோசிச்சிருக்கிறோமோ, ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஏன் சொல்லணும்? ஏன்னா ஆண்டவர் மாறி சொல்ல மாட்டாரோ, ஒருத்தர ஆம் சொல்லுங்க இன்னொருத்தர இல்லைன்னு சொல்ல மாட்டாரோ, ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் சொல்லுவாராம். அந்த வசனத்தை அவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, 18வது வசனம், நாங்கள் உங்களுக்கு சொன்னதை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு உண்மை உள்ள தேவனே சாட்சி. கேள்வி வந்ததுன்னா அதுக்கு பதில் ஒன்றுதான் இருக்க முடியும், அதுக்கு இரண்டு இருக்க முடியாது, ஏதாவது ஒண்ணுதான். தேவனுடைய வார்த்தை எடுத்து ஒரு பதிலை நம்ம கொடுக்கறோம்னு சொன்னா அவ்வளவுதான் பதில். அதுல வந்து இன்னொரு பதில் இப்படி இருந்தா என்ன பிரதர், அப்படி இருந்தா என்ன பிரதர்னா தேவன் அப்படி கிடையாது. ஒரு பதிலை சொல்லிட்டாருன்னா இதுதான் ஆதாரம், இந்த வசனம் இருக்கிறது, அவ்வளவுதான். வெளிப்படுத்தினாவது தேவனிடத்தில் ஒரு வார்த்தையை அவருடைய வார்த்தையின்படி நாம கேட்டோம் என்று சொன்னால் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இல்ல பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் அசைக்க முடியாத ஒரு கிறிஸ்துவா இருக்கிறார், அசைக்க முடியாத தேவனை நாம் வைத்திருக்கிறோம், அசைக்க முடியாத ஒரு கிறிஸ்துவை நாம் வைத்திருக்கிறோம், எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்கிற ஒரு கிறிஸ்துவை நாம் வைத்திருக்கிறோம். மூன்றாவதாக நாம் உழைக்கிறதும் எதிர்பார்க்கிறதும் பிழைத்திருக்கிறதும் எதற்காக, எபிரேயர் 12வது அதிகாரம் 22-8 வசனத்தை வாசிங்க. எப்படிப்பட்ட ராஜ்யத்தை நாம் பெறுகிறோமா, அசைவு இல்லாத ராஜ்யத்தை. 310வது பக்கம் எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம், அசைவு இல்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பெற்றுக் கொண்டிருக்க கடவோம். நாம பெற்றுக் கொண்டிருக்கிற ராஜ்யமானது 5 வருட காலத்திற்கு யாராவது ஒருவர் வந்து எடுத்துக்கொண்டு போகிற ராஜ்யம் அல்ல. நாம் வைத்திருக்கிற கர்த்தரானவர் 5 வருடங்கள் கழித்து ஓட்டு போட்டு வேறொருத்தரை தேர்ந்தெடுக்கிற கர்த்தர் கிடையாது. நித்திய நித்திய காலமாக ஒரு ஆண்டவராயிருக்கிறவர் நம்மை ஆளுகிறவராயிருக்கிறார், கர்த்தாதி கர்த்தராயிருக்கிறார், அவருடைய ராஜ்யம் நித்தியமாயிருக்கிறது. அசைவு இல்லாத ராஜ்யத்திலே நாம் இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இது 5 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், திடீர்னு கலைந்து போய்விடலாம், நமக்கு தெரியாது. ஆனால் நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோம், உன்னதமான தேவனை பற்றி கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவர்களாய் நாம் இருக்கிறோம், அசைக்கப்படாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், வார்த்தைகள் நமக்கு அவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமை உள்ள வார்த்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், யாருக்கு நான் பயப்பட வேண்டுமாம். கொலோசே 2:6-7 வசனங்களை வாசிக்கலாம். 276 அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவர்கள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தால் உறுதிப்பட்டு சுதந்திரத்தோட அதிலே பெறுகிறார்கள். இவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம், அசைக்க முடியாத தேவன் நமக்கு இருக்கிறார், எழுதி கொடுக்கப்பட்ட கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், அசைவு இல்லாத ராஜ்யத்துக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்கள் வேறு கொண்டவர்களாய் அவருக்குள் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள் நடந்து கொண்டு எப்படி போதிக்கப்பட்டீர்களோ அந்த விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்களாக என்று சொல்கிறார். ஒரு சூழ்நிலையிலும் கிறிஸ்தவர்கள் நாம் மைனாரிட்டி என்று நாம் நினைத்து விடக்கூடாது.
ரொம்ப அழகா அந்த கோர்வையா நான் ஒரு நாள் வாசிச்ச அந்த பகுதி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் நான் மைனாரிட்டி என்று நான் கவலைப்படக்கூடாதோ, மைனாரிட்டி என்பதற்காக நான் சந்தோஷப்படணும். ஏனென்று சொன்னால், ஒரே ஒரு எலிசா உட்கார்ந்திருந்தார், அவரை சுற்றி சீரிய ராணுவம் கடந்து வந்தது, பெரிய ராணுவம் அவரை சுற்றி வந்தது, உட்கார்ந்தது ஒரே ஒரு எலிசா தான், மைனாரிட்டிலே மைனாரிட்டி தான். ஆனால் அவர்கிட்ட யார் என்ன இருந்தது? அக்னிமயமான ரதங்களும் அக்னிமயமான குதிரைகளும் இருந்தது. ஒரே ஒரு மைனாரிட்டியான எலியா ஒருத்தர் தான் உட்கார்ந்திருந்தாரு. 450 தீர்க்க தரிசனத்துக்கு முன்னதாக சவால் விட்டாரு. அவரை விட மைனாரிட்டி நமக்கு என்ன வேண்டும்? எவ்வளவு பெரிய ஒரு மைனாரிட்டியா இருந்தாலும் அதுலதான் தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டியது? நமக்கு மைனாரிட்டிக்கு சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னா இந்த மைனாரிட்டியை கொண்டுதான் தேவன் உலகங்களை கலக்குகிறவர், இந்த மைனாரிட்டியை கொண்டுதான் உலகங்களுக்கு சீர்படுத்துகிறவர். இவ்வளவு அண்டா அவங்களுக்கு சோறு இருந்தாலும் அதை ரசமாக வேண்டும், சரியாக ருசியாக வேண்டும் என்றால் சிறிதளவு உப்பு, அந்த உப்பாகத்தான் மைனாரிட்டியாக நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். தகுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நேரத்தை செலவிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜனம், திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய ஜனம், அர்த்தத்தை உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது அதற்கு நாம் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு காலையில எத்தனை பேர் உணர்ந்து பாடினீங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு பாடலிலும் அந்த தீமை தான் நம்ம பார்க்க முடிந்தது. திறப்பின் வாசலிலே நிற்கிற சிலர் உறங்கி போனார்கள் ஒரு பாட்டு பாடணும். திறப்பின் வாசலிலே நம்மை கண்மலையின் திறப்பில கொண்டு போய் நம்ம என்ன பண்றாராம், என்ன பண்ணாரு? கண்மலையின் வெடிப்பிலே நம்மை மூடி வைத்து நம்மளை பாதுகாத்தார். என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா, ஏன் திறப்பின் வாசல்? திறப்பின் வாசல் நமக்கு யாரோ ஒரு ஊழியக்காரர்கள் தொடங்கின அந்த பிரேயர் தான் நமக்கு ஞாபகம் வந்தது. ஆனா பைபிள்ல ஏன் திறப்பின் வாசல் நின்று ஜபிக்கணும்னு சொன்னாரு? ஏன் கண்மலை வெடிப்புல வச்சு அவர் வந்து நம்மளை பாதுகாக்கணும்னு சொன்னாரு? யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பெரிய காம்பவுண்ட் வால், 10 மீட்டர் உயரத்துல முழுமையா காம்பவுண்ட் வால் இருக்கு. எதிரி வரும்பொழுது அவனுக்கு நேராக சுவர் இருக்கிறது, அவன் அந்த பக்கம் போக முடியல. கொஞ்ச தூரம் போறான், திரும்பவும் அந்த பக்கம் மாறணும்னு நினைக்கிறான், போக முடியல. ஏறி குதிக்கிறான்னு பாக்கற முடியல, இடித்து பாக்கற முடியல, ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ மெதுவா அந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கிறான், சுத்தி வந்து பார்த்துக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கிறது. அந்த ஓப்பனிங் என்ன நடக்குது? அந்த ஓப்பனிங் இருக்கிறதுனால அவன் உள்ளே போக முடிந்தது, இடைவெளி கிடைத்தது அவனுக்கு. அவன் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவன் உள்ளே நுழைவதற்கு அந்த திறப்பு அவனுக்கு கிடைத்தது. தேவன் என்ன சொல்றாரு? எந்த இடத்துல இடைவெளி கிடைக்கதோ, எந்த இடத்துல உங்களுடைய பலவீனங்கள் இருக்கிறதோ, எந்த இடத்துல அடைப்பு இல்லாதபடிக்கு, பாதுகாப்பு இல்லாதபடிக்கு, திறமை இல்லாதபடிக்கு நீங்கள் திறந்த வழியாக அந்த இடத்துல நிற்கிறீர்களோ, அங்க நீங்கள் நின்று ஜெபம் பண்ண வேண்டும். எதற்காக? அந்த இடைவெளியை அடைப்பதற்காக. வசந்த வாசிங்க ஏசாயா எசேக்கியேல் 22:30. தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். நம்ம திறப்பின் வாசல் நிக்கிறோம் சொல்லிட்டு என்ன பிரச்சனை தெரியாம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எப்படி அந்த திறப்பு அடைக்கப்படும்? எப்படி அந்த இடைவெளி அடைக்கப்படும்? உள்ளுக்குள்ள இருக்கிற இடைவெளி வெளியே இருக்கிறது, வெளியே இருக்கிற இடைவெளி உள்ளே இருக்கிறது. ரெண்டு பேரும் கைக்கு வந்துட்டு ஆமேன் ஆமேன் அல்லேலூயா அவ்வளவுதான். அப்போ திறப்பின் வாசல்ல அடைக்கக்கூடிய அளவை நாம் அளந்து கொண்டு என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது, எது நமக்கு பலவீனமா இருக்கிறது, எது அந்த இடைவெளியை உண்டு பண்ணினது, எது அந்த காம்பவுண்ட் வாலை உடைத்து போட்டது, மற்றவர்கள் எதிரிகள் உள்ளே வருவதற்கு எது காரணமா இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து இந்த ஜனங்கள் அந்த திறப்பை அடைக்கத்தக்கதாக திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கும் பொழுது கண்மலையின் வெடிப்பிலே முழு இடங்களிலும் தேவன் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு இடைவெளி இருக்கிறது, அதிலே பிசாசு நம்மை தாக்க முடியும். அது என்ன இடைவெளி என்பதை கண்டுபிடித்தோம் என்று சொன்னால், 50 நீதிமன்றங்கள் அல்ல, 5 குறைந்து 45 இருந்தாலும் தேவன் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். 45 இல்ல, 40 இருந்தாலும் அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. 40 இல்ல, 30 இருந்தாலும் அழிக்க மாட்டேனாரு. 20 இருந்தாலும் அழிக்க மாட்டேனாரு. கடைசி ஆபிரகாம் போத்து போனாரு. எத்தனை கூட இல்லையா? 10 பேர் கூட இல்லைன்னு அவரு
போராடி தோத்து போனார். பத்து பேரும் கூட இல்லை. சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது என்று பறைசாற்றி தீர்மானமாய் சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு திறப்பின் வாசல் திறந்து கிடக்கிறது. அப்ப எப்படி அது அடைக்கப்படும்? அடைக்கிறோம் அடைக்கிறோம் அடைக்கிறோம், அது அடைக்கிறது மறந்துட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் கிறிஸ்தவம் எப்படி வளர்கிறது? நாம் முடிவு பரியந்தம் நினைந்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் அதை பற்றிக்கொண்டிருக்க வேண்டும். அசைக்க முடியாத ராஜ்யம், அசைக்க முடியாத கிறிஸ்து, அசைக்க முடியாத தேவன் நமக்கு இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் பாதுகாக்கிறவர். நம்மை நாம் வளர்த்து கொள்ளத்தக்கதாக, விசுவாசத்திலே நிலைத்து இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் சத்தியத்திலே நாம் வளர்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.